உங்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அஞ்சு தடவை சேர்ந்தார். அஞ்சு தடவையும் தன் சின்ன கட்டுக்கோப்பா நடந்து அமெரிக்காவில் இருந்தா கூட என்ன எண்ணங்கள் நினைவுகளும் எல்லாம் கலைஞர்கிட்டதா இருக்கு. நானும் அவரும் ரொம்ப நல்லா அப்படம் விஜி விஜி பாரு நீங்க சொல்லாமா அவர் என்ன கூப்பிட்டுறதுதான் ஞாபகத்துக்கணும். தங்கப்பட கூட நான் கொடுத்தேன் தங்கப்பட விளாடுறேன். கலைஞரிடம் என்னால் தங்க முடியல. அவர் போனாருங்கிறது என்னால் நம்ப முடியல. திமுக தலைவர், இந்தியாவின் மூத்த அரசியல்வாதி, மிக பெரும் கலைஞர், அவர்களுடைய மறைவு ஈடு இணை இல்லாதவர். அவரை இழந்து வாடும் அவங்க குடும்பத்திற்கும் திமுகவிற்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கிறோம். அவருடைய நாங்க பழகின நாட்கள் நிச்சயமாக எங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நாட்கள். அவரை ஒரு அப்பாவா தான் நானும் சரி கேப்டனும் சரி என்னைக்குமே நினைச்சிருந்தோம். அவருடைய தலைமையில் எங்கள் திருமணம் நடந்தது. எங்கள் வாழ்நாளில் நாங்க என்னைக்கும் மறக்க முடியாது. நிச்சயமாக இந்த இழப்பு தமிழர்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மிகப்பெரிய பேரிழப்பாகும். ஏன்னா 80 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில வாழ்ந்திருக்காரு. 5 முறை தமிழகத்துக்கு முதல்வரா இருந்திருக்காரு. அவர் குடும்பத்தாரோட பழகக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால இந்த இழப்பு நிச்சயமாக இடையினை இல்லாதது. நாங்க அமெரிக்கால இருந்தாலும் எங்களுடைய எண்ணங்களும் நினைவுகளும் தமிழ்நாட்டுலதான் இருக்கு. அதுவும் கலைஞரை எங்களால நேரில் வந்து அவர் இறுதி சடங்குல பங்கேற்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறப்போ உண்மையிலே மனம் ரொம்ப வேதனையா இருக்கு. நாங்க அமெரிக்கா வந்திருக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு செய்தி வரும் நிச்சயம் நாங்க எதிர்பார்க்கல. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம்.